கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எனது அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை அருமையான தேவ பிள்ளையே இங்கே ஒரு அன்பு தாயார் தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய கடைசி நாளின் ஆகாரத்திற்காக மிகுந்த வேதனையோடு கூட சில விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி இந்த தாயிடமாய் விசாரிக்கிறார்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களிடம் இருக்கிற கொஞ்சத்தை சாப்பிட்டு நாங்கள் மறிக்கும்படியாக சில விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று இந்த தாயாரின் கேலண்டரில் இதுதான் அவருடைய கடைசி நாளின் ஆகாரம் பூமியின் கடைசி நாள் தன்னுடைய வாழ்க்கையில இனி ஆகாரம் இல்லை தேசத்திலோ பஞ்சம் இனி தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு விறகு பொறுக்கிக் கொண்டிருந்த தாயிடமாய் அனுப்பப்பட்ட தெய்வ மனிதர் ஒரு சிறு ஆலோசனை கொடுக்கிறார் அந்த வார்த்தையை அந்த ஆலோசனையை இந்த தாயார் அல்லல் தட்டாமல் அவர் சொன்னபடியே தங்களுக்கு இருந்த கொஞ்சத்தில் ஒரு சிறு அடையை தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனிதருடைய கரங்களிலே அவர்கள் கொடுக்கிறார்கள் என்ன நடந்தது தேவன் இந்த தாயாரின் முற்றுப்புள்ளையை ஆச்சரியக்குரியாக மாற்றி அந்த தேசத்திலே பஞ்சம் முடிகிற வரைக்கும் மிக அற்புதமாக மிக ஆச்சரியமாக அவருடைய மாவும் என்னையும் வற்றி போகாதபடி அவர்களை ஆசிர்வதித்து அவர்களும் அவரது வீட்டாரும் தேவ மனிதனும் அநேக நாள் சாப்பிட்டு வாழ்ந்திருக்கும்படி கிருபை

முழங்காலில் அற்புதம் நிச்சயம் உங்களுக்கு உங்களுடைய குறைவுகள் நிறைவாகிடும் இதே தேவன் உங்களையும் ஆசிர்வதித்து உங்களையும் ஆச்சரிய குறியிலே ஆழ்த்தி உங்களை ஜெயமாய் நடத்திடுவார் அவரை விசுவாசியுங்கள் அவரிடமாய் தேவையை தெரியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் பிளஸ் யூ